வன்ம அடிப்படையில் இருக்கிற சூழ்நிலை உரையாடல் செய்ய முடியாத சூழல் இருக்குங்கிறீங்க. இதை மாறணும்னா என்ன செய்யணும் ஒரு கேள்வி கேட்டார். ஸோ இது மாறி உரையாடல் நிகழணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. இல்லைப்பா ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், இப்போ ஞானி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார், மனுஷபுத்திரனுக்கு எனக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் இன்னும் அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துல தான் நான் அங்கீகரிக்கிறேன் வந்துட்டு. ஆனால் இதன் காரணமாக ஞானி நானோ என்ன அவரோ வந்துட்டு சமநபுரத்தில் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது நான் அவரை அழிக்கணும்னா அவர் என்னை அழிக்கணும்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் மீது நான் ஒரு வன்மமான தாக்குதலை தொடுக்கணும்னா அவர் எம்எல்ஏ பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் இணைந்து போகக்கூடிய இடங்கள் இருக்க மாதிரியே மாறுபடக்கூடிய விவாதிக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. ஆனால் பரஸ்பரம் சந்தித்து கொள்ள கூட முடியாத ஒரு இடத்திற்கு நான் வந்துவிட்டோம். ஒன்றில் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போன ஞாயிற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 50 ரைட்டர்ஸ் யங் ரைட்டர்ஸ் வந்திருக்காங்க ஒரு ஒர்க் ஷாப். இந்த 50 பேரும் 5-5 பேரா 10 குரூப்பா இருக்காங்க. இந்த 5 பேரும் மிச்சம் இருக்க 45 பேர் கூட பேச மாட்டேங்கிறாங்க. இதை ஏன் பண்றாங்கன்னு புரியல. நான் பேசி ட்ரை பண்றேன், ஒவ்வொருத்தருக்கும் கம்யூனிகேட் பண்றேன், அவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்றாங்க. சரி, எங்கிட்ட தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே அதே தான் நடக்குது. அப்ப இந்த 5 பேருங்கிறவங்க தங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, மிச்ச இருக்க 45 பேரை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு பாய்ஸனை நம்ம எங்கே உருவாக்கணும் வந்துட்டு. எல்லாருமே மொழிங்கிற ஒரு தளத்துக்குள்ள வேலை செய்யற ஆட்கள் தானே. நமக்கு ஒரு ரைட்டர்ங்கிற அந்த லவ், அந்த பேஷன் நம்மகிட்ட இருந்து எங்க போயிடுச்சு வந்துட்டு. நான் உங்களுக்கு ஒரு புரிய, உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு கவிதையை கூட நான் எழுதுவேன். அப்படி இருந்தாலுமே கூட நான் வந்துட்டு ஒரு மொழியில் வேலை செய்கிற ஒரு ஆள் தானே. நீங்கள் என்னுடைய கவிதைகளோட பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு ஒரு இடத்த நான் வச்சுட்டு தானே இருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் என்னுடைய நோக்கி மோச்ச திருப்பிட்டு போகிறீங்க, அதில் என்னை பற்றி ஒரு காசிப் எழுதுறீங்க. இது எங்கேருந்து உருவாகுது வந்துட்டு? இது எனக்கு வந்து எழுத்தாளருடைய பிரச்சனையா, இல்லை ஒரு காலகட்டத்தினுடைய பிரச்சனையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. இல்லை இங்கே கொஞ்சம் இல்லை ஒரு விஷயம் நான் இங்கே சேர்த்து சொல்லதுங்களேன். மனுஷபுத்திரனுக்கு எனக்கும் ஒரு பொது விஷயம் பற்றி ஏற்பட்ட கடுமையான கருத்து முதல்ல தீன்தரிடல பரஸ்பரம் ரெண்டு பேரும் எழுதி வெளியிட்டோம். அதன் பிறகும் பல இடங்களில் ரெண்டு பேருக்குள்ளே இதை பற்றி கருத்து வேறுபாடுகள் பகிரங்கமாக பொது வெளியில் இருந்துச்சு. இதே போல் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு எனக்கும் இதே போல் கருத்து முதல் வந்து அதுவும் ரெண்டு பேரும் கடுமையான தாக்குதலை ஈடுபட்டிருக்கோம். இதன் பிறகு அடுத்த சில ஆண்டுகள் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு உயிர்மை விழாவில் நான் பேசும்போது சொன்னேன். உயிர்மை புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது சொன்னேன். அதுதான் அது இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பிறகு நான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி. அப்போ எஸ் ராமகிருஷ்ணனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் நான் போய் வெளியிட்டு பேசும்போது, அதுக்கு அடுத்த ஆண்டுகளில் நான் புத்தக கண்காட்சிக்கு போனால் மனுஷபுத்திரன் ஸ்டால் வச்சுருக்காரு, நான் ஸ்டால் வச்சுருக்கேன், ஒரே பாதையில் அடிக்கடி நடந்து போகிறோம் வரோம், பொதுக்குழுவில் பார்க்குறோம். ஆனால் நேர போகும்போது இத்தனை நாள் உத்தரவத்தை தெரிஞ்சவங்க உத்தரவத்தை தெரியாதவங்க மாதிரி நடந்து போகிறோம். அவர் என் முகத்தை அவாய்ட் பண்ணுறாரு, நான் அவர் முகத்தை அவாய்ட் பண்ணுறேன். அவர் அந்த பக்கம் வர்றாருனா இந்த ரோட்ல போயிடுறேன், நான் இந்த பக்கம் வர்றேன்னா அவர் அந்த பக்கம் போயிருந்தாரு. இதே மாதிரி எஸ் ராமகிருஷ்ணனோட நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஒரு 2-3 ஆண்டுகள் இப்படி நடந்த பிறகு எனக்கு இது பெரிய உறுத்தலாக இருக்குது. இது ஏதோ ஒரு கட்டத்தை நம்ம உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அர்த்தமே இல்லாமல் இருக்கு இந்த பிஹேவியர், நம்முடைய நடவடிக்கை வந்து அர்த்தம் இல்லாததான் இருக்குன்னு. ஆனால் தான் எஸ் ராமகிருஷ்ணன் புத்தகம் வெளியிட்டு விழால நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டது காரணம் அதுதான். இதை உடைக்கிறதுக்காகவே தான் நான் அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லி தான் நான் அந்த விழாவில் போய் பேசினேன். ஏன்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், தொடர்ந்து கருத்து வேறுபாடுகளை நம்ம விவாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் மனிதர்களாக உருவாடுவதுங்கிறது குறைஞ்சி போயிடக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நம்மை நாமே சீரழிச்சு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதா அந்த விஷயம். அந்த சீரழிவு வந்துட்டா தான் உரையாடல் நின்று போயிடும். அந்த சீரழிவு வராமல் இருக்கணுங்கிறது மட்டும்தான் விஷயம். எங்கிருந்து நமக்கு வந்துச்சுங்கிற கேள்வி கொஞ்சம் முன்னே நானும் மனுஷபுத்திரனும் அறையில் பேசிட்டு இருக்கும்போது இதே விஷயத்தை பற்றி விவாதிச்சோம். அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், நம்ம தமிழ் சூழலில் பெருவாரியாக இருக்கக்கூடிய கட்சி அரசியலுங்கிறது பிரதானமான களத்தில் இப்படி தான் இருக்கு. குறிப்பாக எம்ஜிஆர் கருணாநிதி, கருணாநிதி ஜெயலலிதா, இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இங்கே பெருவாரியான அரசியலையும் ஏற்படுத்தியிருக்கு. அதன் விளைவாக கீழ்மட்டத்தில் 2 மாவட்ட செயலாளருக்குள்ளேயே பேசிக்கலாமா வேணாமான்னு பயப்படுற லெவலுக்கு அவங்க கட்சி அமைப்புகளெல்லாம் மாற்றிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சூழல் எங்கேயோ நம்ம அறியாமலே நம்முடைய துறைகளுக்குள்ளே நம்மையும் வந்து பாதிக்குதுங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ ஒரு எழுத்தாளர் படைப்பாளிங்கிறவங்க கான்ஷியஸாக தான் இதை விட்டு உடைச்சிக்கிட்டு வெளியில் வந்து உரையாடல்கள் தொடர முடியும். என்னோட பேச விரும்பாத ஒரு ஆளோடு கூட இல்லை நான் பேச விரும்புகிற வான்னு சொல்றதை நோக்கி கை நீட்டுறது இருக்குல்ல, அதுதான் படைப்பாளியோட வேலைன்னு நினைக்கிறேன். அதுக்கு வன்மத்தை நீக்கினால் மட்டும்தான் அது செய்ய முடியும். அந்த வன்மத்தை நீக்கிறத பத்தி தான் மனுஷபுத்திரன் முன்வைக்கிறார் திரும்ப திரும்ப. அதுதான் வன்மம் இருக்கிற வரைக்கும் அதை செய்ய முடியாது, வன்மம் நீக்கப்பட்டால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். என்னுடைய ஒரு பர்சனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஞானி சொன்னவரை தொடர்ச்சியா இந்த
குட்டி தேவதி எஸ் ராமகிருஷ்ணன் இந்த பிரச்சனை வந்த உயிர்மை மீட்டிங்கில் வந்து அதை பிரபஞ்சன் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டு போனார் வந்துட்டு. அப்போ அதுக்கு அடுத்த மாதம் உயிர்மையில் வந்து நான் பிரபஞ்சனை கடுமையாக வந்து அட்டாக் பண்ணி எழுதினேன். எழுதி முடிச்ச அந்த இஷ்யூ வர்றப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பிட்டர்னஸ் என்னை பற்றி. அவர் பண்ணது மேலே அபிப்பிராயம் எனக்கு மாறல, நம்ம பிரபஞ்சனை பற்றி இப்படி எழுதிட்டோமே. எனக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சன்கிற மனிதர் அவருடைய ஒர்க்கு, நான் அவரை படித்து வளர்ந்த ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயத்தை அவர் செஞ்சால் கூட நான் இவ்வளோ கடுமையாக நான் அதையே எழுதுனேன். அது ஒரு சின்ன உறுத்தல். நானும் அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேசிக்கவே இல்லை. அடிக்கடி நாங்கள் சந்தித்து பேசக்கூடிய ஒரு நண்பர்கள். ஒரு நாள் காலையில் ஒரு 5:30 பிரபஞ்சனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒரு காரணமே கிடையாது. சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஆ எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் வந்துட்டு இல்லை சார் உங்கள் குரலை கேட்கணும் போல இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. நீ சாயந்தரம் பார்க்கலாம் பார்க்கலாமா இதுன்னு. அந்த குரலில் இருந்த ஒரு விஷயம் என்னென்னா நான் யோசிச்சுட்டு இருந்த அதே விஷயத்தான் பிரபஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாருன்னு தெரியுது. ஒரு சின்ன ஃபோன் கால். என் லைஃப்பில் நான் நிறைய இடங்களை நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய நேரம் கற்பனைகள் தான் நமக்கு வந்து வன்மத்தை உருவாக்குது. எழுத்தாளர்கள் மிக அதிகப்படியாக தன்னுடைய எழுத்தாளர்களை பற்றி தன்னுடைய பிள்ளைகளை பற்றி கற்பனை பண்ணுறாங்க. ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே எட்ஜில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ ஒரு ரைட்டர் போய் நீ ஹக் பண்ணிக்க வந்துட்டு அவனுக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில், அவனுக்கு இந்த சம சொசைட்டி அவனுக்கு என்ன கொடுக்குது வந்துட்டு, அவனுக்கு ஒரு சொல் நல்லா இருக்கு நீ அவன்கிட்ட சொல்லி வந்துட்டு, இன்னைக்கு உன நினைச்சுட்டு அவனை பார்க்க வந்தேன் நீ சொல்லு வந்துட்டு, அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காக இன்னும் 2 வருஷம் வேலை செய்வான் இந்த மொழிக்காக இந்த கல்ச்சருக்காக. ஆனால் நிறைய நேரம் வந்து என்னென்னா நம்ம எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அர்த்தப்பட்ட ஒரு விஷ விதையை நம்ம தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே இருக்கோம். அது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ஆளை நீங்கள் வந்து போகிற போக்கில் நீங்கள் எட்டி உதைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஈகோ ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகும். அது மனித இயல்பு. சொல்ல போனா ஒரு 1000 வேலை செஞ்ச ஒரு ஆள் சின்ன ஒரு ஒரு தப்பா ஒரு வாக்கியம் எழுதியிருப்பான். அதாவது ஒரு ஒரு 10 முக்கியமான கட்டுரைகள் எழுதின ஆள் ஒரு அபத்தமான ஒரு கட்டுரை எழுதியிருப்பான். அதுக்காக நீங்க அவனை கிளீன் பண்ணுவீங்களா? மிச்சருக்கு அந்த 10 கட்டுரைக்காக நீங்க அவனுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க, நீங்க என்ன பண்ணீங்க அவனுக்கு? ஸோ நீங்க என்னன்னா ஒரு ரீடருங்கிறவன் எப்போ ஒரு ரைட்டர் கூட தான் இருக்க முடியும். ஒரு ரைட்டருங்கிறவன் எப்பவுமே ரீடர்ஸ்க்கு வந்துட்டு கமிட்டடா தான் இருக்க முடியும். இப்போ சார்ஜ் பற்றி பேச்சு வந்தப்போ நான் வேற ஒரு விஷயம், இந்த இந்த குப்பை இதுக்கு மேலே நான் போக விரும்பலை. அவர் வந்து நித்யானந்தாவை பற்றி எழுத ஆரம்பித்தப்போ அவர் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி எழுத ஆரம்பித்தப்போ நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். நித்யானந்தாவை நீங்கள் வந்து ப்ரைஸ் பண்ணுறது உங்கள் பர்சனல் அபிப்பிராயம், ஆனால் நீங்கள் ஃபிலசாபிக்கலாகவும் சரி ஐடியாலஜிக்கலாகவும் சரி நித்யானந்தா எதை உருவாக்குறாரோ அதுக்கு எதிரான ஒரு விஷயத்த உங்கள் ரைட்டிங் வழியாக நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. இவ்வளோ வருஷம் உங்கள் ரீடர் வந்து இப்போ நீங்கள் அவனை சீட் பண்ணுறதா நினைப்பான் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அவனை வந்து நீங்கள் அவனுக்கு துரோகம் பண்ணுறதா நினைப்பான்னு சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன்னு அவருக்கு புரியவே இல்லை. ஏன்னா நான் இந்த ரீடர்ஸை பற்றி மட்டும் பேசலை, பல சேவங்கள்ல ரைட்டர்ஸும் ரீடர்ஸுக்கு துரோகம் பண்ணுறேன். இன்னும் சொல்லப்போனால் நிறைய இந்த அல்பமான சண்டைகள் நடக்கிறப்ப நிறைய ரீடர்ஸ் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் சார் இப்படி அடிச்சுக்கிறீங்க? அந்த ரொம்ப பெயினோட கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் உண்மையிலே ரைட்டர் வந்துட்டு அவன் நம்புகிறாங்க, அவன் நமக்காக பேசுகிறவன் நம்புகிறான். இந்த சொசைட்டியினுடைய மரபிலேயே அது இருக்குது. கல்வியும் ஞானமும் வித்தையும் உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து எல்லாரையும் விட மேலானங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம ட்ரெடிஷன்லேயே இருக்கு. நான் நிறைய நேரம் நம்ம எழுத்தாளர்கள் வந்துட்டு அதுக்கு கமிட்டடாக இருக்கிறது வந்துட்டு அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய பெருமைகளை பல சில நேரம் அவங்களே தான் காலில் போட்டு மிதிக்கிறாங்க. அவன் இதையும் சேர்த்து தான் பேசணும்.